This method is used fourth rotation tidina pakaporum. This method is commonly used to concentrate the sulfide ores such as galena. Galena அப்படிங்கிறது என்னன்னா லெட் சல்ஃபைட் ஜிங்க் பிளண்டி அப்படிங்கிறது ஜிங்க் ஜிங்க் சல்ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸில் மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் ஆயிலில் வெட் பண்ணி அந்த கேங்கிவை வந்து பிரித்து எடுக்கிறோம். எப்படின்னு பாருங்கள், ஆயிலில் நினச்சி அதை பிரித்து எடுக்கிறோம். இன் திஸ் மெத்தட் த கிரஸ்ட் ஓர் இஸ் சப்ஸ்டண்டட் இன் த வாட்டர். அதாவது வாட்டரில் வந்து நம்ம முழுக்க அடிக்கிறோம். அப்போ வந்து இந்த ஃப்ளோத்திங் ஏஜென்ட் அதாவது நொதிக்கிற அந்த மேலே மிதக்கிறதுக்காக நம்ம என்ன போடுறோம், பைன் ஆயில் ஈக்னபட்டிஸ் ஆயில்லாம் போடுறோம். ஸ்மால் குவான்டிட்டியாக சோடியம் எத்தில் ஜாந்தைட்டை போடுறோம். அப்படி போடுறதுனால அந்த கீழே இருக்க வந்து கலெக்ட் ஆகுது. சோடியம் எத்தில் சாந்தைட்டை வந்து நம்ம கலெக்டராக யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் வந்து ப்ளோவாகும், ஏரில் வந்து ப்ளோவாகி அந்த மிக்சரில் ப்ளோவாகும், அதாவது மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலெக்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த ஓர் பார்ட்டிகல்ஸோட அட்டாச் பண்ணுறோம். ஓர் பார்ட்டிகல்ஸோட அட்டாச் பண்ணும் போது அது வந்து வாட்டருக்கு ரிப்பலண்ட்டாக இருக்கும், அப்போ வந்து ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து மிதக்க அரைக்கும். வெட்டட் பை த ஆயில் ரைஸ் டு த சர்ஃபேஸ் வித் த ஃபோர்த், அதாவது அந்த நுரையோட மிதக்க ஆரம்பிக்கும். இந்த நுரையை வந்து நம்ம ஸ்கீம் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி ஓரை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கேங்கியூ வந்து வாட்டரோட கீழே பாட்டமில் வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா சல்ஃபைடு ஓர் ஆஃப் மெட்டல் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது அதர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் செட்டில் ஆயிரும். சோடியம் சைனைடு, சோடியம் கார்போனேட்டு இதெல்லாம் வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டல் சல்ஃபைட்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வென் த இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடு ப்ரெசன்ட் இந்த கலீனா சோடியம் சைனைடை வந்து ஆட் பண்ணும் போது இது வந்து டிப்ரெஸ் ஆகி ஜிங்க் சல்ஃபைடு ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் NA2 ஜிங்க் சைனைடாக வரும். இது வந்து மேலே மிதக்கும், அதிலேருந்து அந்த ஜிங்க் சல்ஃபைட்டோட சர்ஃபேஸ்லேருந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ரொட்டேஷன் ப்ராசஸ் தான். நம்ம வந்து இம்ப்யூரிட்டிஸை வந்து இதோட வெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன யூஸ் பண்ணணும், யார் சப்ளை கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் போடணும், அதாவது ஈக்லிபிட்டஸ் ஆயில், பைன் ஆயில் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டராக நம்ம வந்து என்னத்தை யூஸ் பண்ணணும், சோடியம் எத்து சாந்தேட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் இந்த ஃப்ளோத் ப்ரொட்டேஷன் ப்ராசஸ்.